இந்த ரூம்ல கௌதம் கூட இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. பேசவே இல்லைனா கூட கௌதம பார்த்துட்டே இருந்தாலே போதும், அவ்வளோ நிம்மதியா இருக்கும். என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, கௌதம் இன்னும் ஆளக்கானும். கௌதம் என்னாச்சு? கௌதம் இவ்வளோ நாள் மொட்டை மாடியில் தனியாக அனாத மாதிரி இருந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கௌதம் நம்ம ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நிம்மதியா இருக்கு. கௌதம் தேங்க்ஸ். கௌதம் 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 நீ குடிச்சிருக்கியா? என்னாச்சு கௌதம், நீ இதெல்லாம் பண்ண மாட்டியே, உனக்கு இந்த பழக்கமே இல்லையே. என்ன சொன்ன? எனக்கு பழக்கம் இல்லையா? நான் கௌதம் கௌதம் எனக்கு பழக்கம்லாம் இல்லதான். எங்க அம்மாவ எதிர்த்து பேசி எனக்கு பழக்கமே இல்லை. எங்க அம்மாவை ஹர்ட் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லை. ஆனா ஆனா இன்னைக்கு எல்லாம் எல்லாம் போச்சு 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 போச்சு. கௌதம் ஏன் கௌதம் இப்படி எல்லாம் பண்ற? கௌதம் ப்ளீஸ் கௌதம் அழாத கௌதம். நான் என்ன தப்பு பண்ண? உன்னை பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதனாலதான் ஹெல்ப் பண்ண. அது தப்பா? நான் போய் அத்தனை முறை கெஞ்சுறேன், எங்க அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா என் கூட பேச மறந்ததே இல்ல. ஏன் கௌதம் இப்படி பண்ற? அழாத கௌதம். கௌதம் சரி ஆயிருவாங்க, நீ வருத்தப்படாத கௌதம், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துப்ப? கௌதம் இல்ல, நான் என்ன செய்யட்டு இந்திரா? எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க தெரியல. நீ ஏதாவது பண்ணா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு யாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னே தெரியல. இதுல என்ன காமெடினா, எனக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு மறந்து போச்சு. உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு புரியுது கௌதம். இத நான் சரி பண்ற கௌதம். உன் அம்மா உன்கிட்ட பேச வைக்கணும், அவ்வளவுதானே கௌதம்? எங்க அம்மா கிட்ட என்ன பேச வைக்க போற? உனக்கு எங்க அம்மாவை என்கிட்ட பேச வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சா? எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு என்ன மேடம் தெரியும்? என்ன தெரியும்? சாரிம்மா,
ஹர்ட் பண்ணணும்னா எங்க அம்மாவை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். போச்சு போச்சு அம்மா. கௌதம் ஏதாவது சாப்பிட்டியா? கௌதம் சொல்லு, சாப்பிட்டியா? எப்படி சாப்பிடுறது? எங்க அம்மா தான் என்கிட்ட பேசலையே, நான் எப்படி சாப்பிடுவேன்? வந்துடுறேன். கௌதம் 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 எழுந்திரி எழுந்திரி கௌதம். பாத்து கௌதம். அண்ணா எனக்கு சாப்பாடு வேணும். என்ன கௌதம் ரூம் திறந்திருக்கு? காலையில வெளியே கிளம்பிட்டானா கௌதம்? ரெண்டும் வளர்ந்துருக்குதுங்களே தவிர மனசளவுல இன்னும் சின்ன குழந்தைங்கதான். கல்யாணமாகி இத்தனை நாளாச்சு, இன்னும் தனித்தனியா படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. டே கௌதம், என்னதான் ஜெயா உனக்கு சொல்லி கொடுத்திருந்தாலும் உன் இழகுன மனசு கேட்காம தான் இந்திராவுக்கு நேற்று நீ ஹெல்ப் பண்ண. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்குற நிலைமை மாறணும்டா. அப்பா அப்பா. டேய் கௌதம் படுத்துக்கடா. என்னப்பா விடிஞ்சிருச்சா? ஒண்ணு இல்லடா. மாமா மாமா என்னாச்சு, காலையிலேயே இங்க வந்திருக்கீங்க? சாரிமா, கதவு திறந்திருந்ததா அதான் வந்து பார்த்தேன். நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க மாமா? அதை விடுமா. அம்மாடி, நேத்து கோர்ட்ல யாரும் இல்லைன்னு சொல்லி உடஞ்சு போய் பேசின தெரியுமா? அது என்னவோ மனச போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கோமா. அம்மாடி நீ கவலை எல்லாம் படாத,
உனக்கு நாங்க இருக்கோமா? இந்த கௌதம் இருக்கா, நாங்க எல்லாம் இருக்கோமா உனக்கு. நீ வந்து இனிமே இந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா? நீங்க அப்பாவை விட எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. உங்க நம்பிக்கைய நான் எப்பவுமே உடைக்க மாட்டேன் மாமா. அம்மாடி, உன் படிப்புல மட்டும்தான் நீ கவனமா இருக்கணும். மத்த கவலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் படிப்புல நீ சாதிச்சு காமிக்கணும். கோர்ட்ல சொன்னல, ஜட்ஜி கிட்ட சொன்னியே, சைரன் வச்ச கார்ல கலெக்டரா தான் வருவேன். அத நீ நடத்தி காமிக்கிறமா, என்னடா கௌதம்? கண்டிப்பா நான் செய்வேன் மாமா. நீ கௌதம், இந்திராவுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு கூட இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். உன்னை நம்ம கம்பெனியோட ஜேஎம்டி ஆக்கிட்டோம்னு அசால்ட்டா இருந்துடாத கௌதம். உண்மையிலே நீதாண்டா எம்டி. நம்ம கம்பெனிய ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. அதை நீ நடத்தி காமிக்கணும் கௌதம், சரியா? என்ன கௌதம், நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசாம இருக்கியடா. அப்பா, இப்ப எனக்கு இருக்கிற கவலையே அம்மாவை பத்தி தான்ப்பா. கம்பெனிலாம் விடுங்கப்பா, நான் நல்லா பாத்துக்குவேன். அப்பா, அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டனோ, பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னடா கௌதம், எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குப்பா. என்னடா கௌதம், அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவ கொஞ்சம் கோவக்காரி தான்டா, ஆனா நல்ல குணமானவ. அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன்டா, நீ விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த இந்திரா இருக்கால, என் மருமக பாத்துப்பா. என்னம்மா சொல்ற? கண்டிப்பா கௌதம் கூட அத்தைய பேச வைக்கிறது தான் என்னோட முதல் வேலை. மருமக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா, ஸ்மார்ட் கேர்ள். அம்மாடி, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுமா? என்னோட நம்பிக்கைய நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்துவீங்கல்ல மாமா? அப்பா, நம்பிக்கை வேங்க மாமா, கண்டிப்பா நடக்கும். சரி, நீங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ரெடியாங்க, நான் போய் ரெடியாக. சுபா போ, அந்த கலெக்டர் அம்மாவையும் கௌதம் சாரையும் உடனே நான் வர சொன்ன, நீங்க வர சொல்லு. என்ன, கூட்டிட்டு வான்னு சொன்ன? சரிங்க. ஓ, என்னம்மா இப்பதான் விடிஞ்சது, அதுக்குள்ள மூணு பேரும் முப்பெரும் தேவியர் மாதிரி நிக்கிறாங்க. இதுவும் பஞ்சாயத்து கூட்டுற மாதிரி தெரியுத. ஏ சுபா, அத்த நீ போய் கூட்டிட்டு வா. அவருக்கு எது எதுல விளையாடணும்னு வரமுறையே தெரியாது. நீ போ. என்ன மாமா நீங்க? முருகா, அப்பனி நாள் நல்லபடியா போகணும். என்னாச்சு? எதுக்கு பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சுக்கா? அது
அத்தை உங்க ரெண்டு பேரையும் உடனே கீழே வர சொன்னாங்க. ஏதோ முக்கியமா பேசணுமா? அவங்க பேசுறத பார்த்தா ஏதோ சீரியஸா தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் உடனே கொஞ்சம் கீழே வாங்கல. சரிக்கா, நீங்க போங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வந்துருங்க. என்ன? நீங்க போங்க. என்னம்மா, காலையில் எல்லாரும் ஏதோ முடிவெடுத்த மாதிரி இருக்கீங்க. ஆமா கதேர், முக்கியமான விஷயம்தான். நீயும் இரு, மற்றவங்க எல்லாரும் வரட்டும். நேற்று நான் குடிச்சிட்டு வந்தது அம்மாக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை கௌதம், நீ அப்படி வந்ததா யாருமே பார்க்கல. எனக்கு என்னமோ என்னை பத்தி தான் இருக்குமோன்னு தோணுது. சரி, நீ இதை பத்தி கவலைப்படாத, நிவா நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம். சும்மாவே பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி தான் டெய்லியும் பேசுவாங்க. இன்னைக்கு பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அது சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆனா நான் பேசும்போது யாரும் குறுக்கில் பேசக்கூடாது, முக்கியமா நீங்க. வாயே திறக்க கூடாது நீங்க. நான் எதுவும் பேச மாட்டேமா, நீயே பேசு. என்ன கலெக்டர் அம்மா, நல்ல ஏசி ரூம்ல சொகுசா தூங்கி எந்திரிச்சு வரீங்க போல இருக்கு. ஓசிலே பங்களால தங்கறதுக்கு இடம் ஏசி ரூம். இங்க மூணு வேளையும் கொட்டிக்கிறதுக்கு சூப்பரான சாப்பாடு. தண்டமா உடம்ப வளக்க ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. அடடடடா, நேத்து கோர்ட்ல என்னெல்லாம் டைலாக் பேசுனீங்க. என்னது என்னது, சைரன் வச்சு கார்ல வரணும், கலெக்டர் ஆகி சேவை செய்யணும், கௌதம் குடும்பத்து மேல நான் பாசமா இருக்கேன். அடடடா, ஜட்ஜ விடு, நாங்க எல்லாருமே அப்படி அசந்து போயிட்டோம் தெரியுமா? ஏதோ இந்த வீட்டையே நீதான் தூக்கி நிறுத்த போற மாதிரி பேசுன, அத பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். நேத்து நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீ வீட்லயும் நல்ல மருமகளா இருக்க போற, கலெக்டர் ஆகி நாட்டுக்கும் சேவை செய்ய போற, அப்படிதானே? சோ இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதோ உன் பக்கத்துல நிக்கிறாரே, அன்னபூர்ணி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட JMD மிஸ்டர் கௌதம். இவருக்கு இந்த பதவியை கொடுத்து நான் அழகு பார்த்தேன். சரி விடு, இந்த கௌதம் சார் இருக்காரே, இவர் என்ன சொன்னாரு? இன்னும் டைவர்ஸ் பத்தி முடிவெடுக்க 6 மாசம் வேணும்னு டைம் கேட்டிருக்காரு. அதனால அந்த ஜட்ஜி என்னவோ நாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கலங்கிற மாதிரி நீங்க சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்கன்னு புத்தி சொல்லிருக்காங்க. இல்ல அம்மாத்த, அதுவும் ஒரே ரூம்ல, நடுவுல யாரையும் பேச வேண்டான்னு சொன்ன. ஜட்ஜ் அம்மா கிட்ட இந்த கலெக்டர் அம்மா சொன்ன மாதிரி குடும்ப பொண்ணா பொறுப்பா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் பார்க்க போறேன். அதாவது
இந்த குடும்பத்தோட சமையல் பொறுப்ப நல்ல மருமகளா இந்த கலெக்டர் அம்மா தான் இனிமே பார்க்க போறாங்க. சுபா, இனிமே நீ கிச்சன் பக்கம் போக வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையானதை செய்ய வேண்டியது இனிமே இந்த இந்திரா தான். இந்திரா, இனி யாருமே உனக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க, இங்க வேலைக்கும் ஆள் வரமாட்டாங்க, புரியுதா? ஏங்கா, சமையல் பொறுப்பை மட்டும் பார்த்துக்க சொல்ற, மத்தபடி துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது அதெல்லாம் குடும்ப பொறுப்புன்னு சொன்னா கிச்சன் மட்டும் இல்ல, எல்லாமே தான். இந்த வீட்டை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் துளக்கிறதுன்னு எல்லாம் இனிமே இந்திரா தான் செய்யணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்துல கலெக்டருக்கு படிச்சுக்கலாம், அதுக்கு இங்க ஒன்னும் எந்த அப்செக்ஷனும் இல்ல. ஆனா வீட்டுல எல்லா வேலையும் சரியான டைமுக்கு பர்ஃபெக்டா நடக்கணும், அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. இதுல வேற யாராவது ஹெல்ப் பண்றது, ஏதாவது சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தேன், அவங்க யாரா இருந்தாலும் தொலைச்சிருவேன்.